இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைனல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசனுமே வந்து கேட்காது. ஆக்சுவலாக அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கும்போது தான் என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரீசன் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். அது தவிர நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே காமிக்காது. பட் அவர் வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி மூணு ரீசன் வந்து காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் எந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணுறது, இது ஏன் வந்து இது ஷோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து க்வெஸ்சன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த ரீசன் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகி ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு ஒரு டைமிங் உண்டு. அது ஒரு 2 மந்த் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு கம்பெனிலுமே டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணுவாங்க, இல்லை அப்டேட்டட் பண்ணாமல் கூட விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம அப்டேட்டட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற அந்த 2 மந்த் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணுறதுக்கான அந்த பேஜே ஓப்பன் ஆகும். இல்லைனா நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது, வெயிட்டிங் பீரியட் 2 மந்த் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேலையை விட்டு ரிலீவ் ஆனதுமே வந்துட்டு அந்த 2 மந்த் வெயிட்டிங் பீரியட் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வெயிட்டிங் பீரியட் 2 மந்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபுல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், ஆனால் இந்த மாதிரி ரீசன் வந்து காமிக்கும். இதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 மந்த் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்ராட் அதாவது ஃபாரினுக்கு போய் ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரீசன் வந்து கேட்கும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறோம், இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த 2 மந்த் வெயிட்டிங் பீரியட் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது மினிமம் அந்த 2 மந்த் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ரீசன் வந்து வராது. ஸோ ஏதாவது ஒரு சில கம்பெனியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் ரிலீவ் ஆனதுமே அந்த 2 மந்த் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒன்று கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட்டட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரேர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இதே மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க, பட் நான் வந்து நிறைய பேருக்கு ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி வரல. ஸோ இப்போ வந்து இவர் நமக்கு மெயில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தார், எனக்கு அந்த 2 மந்த் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட் ஆகலை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் எனக்கு இப்படி காமிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ 2 மந்த் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு உள்ள நம்ம வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க வந்து எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஃபாரினுக்கு வந்து ஜாபுக்காகவோ இல்லை பெர்மனண்டாக அங்கே செட்டில் ஆகிறதுக்காகவோ நம்ம வந்து கிளம்புறோம், அதனால தான் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த் அந்த வெயிட்டிங் பீரியடை கூட அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரீசன் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராடில் போய் பெர்மனண்டாக செட்டில் ஆகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த 2 ரீசன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற அந்த 2 மந்த் வந்து கம்ப்ளீட்டட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ரீசன் வந்து கேட்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த 2 மந்த் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக கிளைம் போடுறீங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிஷினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை ஃபாரினுக்கு மூவ் ஆகுறதுனால அவசரப்பட்டு கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரீசனை வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து 3 ரீசன் வந்து காமிக்கும். இதில் நன் ஆஃப் அபோவ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது, இந்த 2ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் கிளைம் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த 2 மந்த் பீரியட் அப்படின்னு சொல்றது வந்து 3 மந்த்தாவது கம்ப்ளீட்டட் ஆகணும். ஸோ அந்த 3 மந்த் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கிளைம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி ரீசன் எதுவுமே வராது, அப்போ நீங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட்டாக ஈஸியாக கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ரீசன் வந்து எதுக்கு காமிக்குது, யாருக்கெல்லாம் காமிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 மந்த் நீங்கள் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி வெயிட்டிங் பீரியடை கம்ப்ளீட் பண்ணாமல் அவசர அவசரமாக ஃபுல் கிளைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரியான கேட்டகரி பர்சனுக்கு மட்டும்தான் இது வந்து மோஸ்ட்லி ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ரீசன் வந்து கேட்காது. எப்போவுமே ஃபுல் கிளைம் அப்ளை பண்ணும்போது ரீசன் அப்படிங்கிற ஒன்று செலக்ட் பண்ண தேவை இருக்காது. அதே மாதிரி ஃபுல் கிளைம் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டையும் வந்து என்டர் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நான் வந்து ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபுல்
பணத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரீசன் வந்ததுன்னா வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு கிளைம் வந்து அப்ளை ஆகும், அப்போ உங்களுக்கு இந்த ரீசன் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.